நினிவே நகரத்து மக்கள் யோனாவை வந்து கூப்பிட்டு, ஒரு நாலு பகல் நாலு இரவு நடந்து போடா, போய் நடந்து போயிட்டு நாலு பகலா மூணு பகலா, மூணு பகல் மூணு இரவு நடந்து போடா, போயிட்டு நினிவே நகரத்தில் உள்ள எல்லா பற்றியும் சொல்லுடா, மொத்தமாக எல்லா பற்றியும் நான் தீக்கரை ஆக்க போகிறேன், போட்டு தள்ள போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே யோனா சொல்கிறாப்பிள்ளையா, என்ன தெரியுமா சொல்கிறாப்ட கடவுள்கிட்ட, இங்கே பாரியா நான் மூணு பகல் மூணு இரவு நடந்து போவேன், அங்கே போய் நான் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவேன், கடவுள் உங்கள் மேலே கோபமாக இருக்கிறாரு, ஊரையே போட்டு தள்ள போகிறாருன்னு. அவங்க உடனே சாக்குவோட உடுத்தி சாம்பலை பூசி தெருவில் உட்காருவாங்க. நீ என்ன பண்ணுவ தெரியுமா, புசுக்குன்னு அப்பா வாப்பா என் பிள்ளைங்க பா நீங்க வந்துருச்சாதுங்கப்பா அப்படின்னு கட்டி அணைத்து முத்தம் தழுவி விட்டு அனுப்பி விட்டுருவாரு. நான் தான் கடைசியில் லூசு பயல ஆவேன்னு யோனா சொல்றாப்புல, நான் போகவே மாட்டேங்கிறாப்புல. கடவுள்கிட்ட இருந்து தப்பிச்சு வேற ஒரு இடத்துக்கு போய் போட்டில் இருந்து கீழே குதிச்சு அவனை தூக்கி கீழே போட்டு கடல் கொந்தளிச்சு மொத்தமாக ஒரு மீன் வாய்க்குள்ளேயே முதல்ல வாயா, என்ன வாய், மீன் வாய்க்குள்ள போய் வந்து முழுங்கி மீன் டைஜஸ்ட் பண்ண முடியாம அது கக்கி கக்குனதுல வெளியில வந்தவர் தான் நம்மாள். அங்கேயும் வந்து கடவுள் நிக்கிறாப்புல, ஏழை தயவு செய்து போட நல்லா இருப்ப. அப்பயும் அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு தான் சொல்றான், நீ அங்க போய் மன்னிக்க கூடாது கடவுளே, நான் மூணு பகல் மூணு இரவு நான் நடக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். ஏல அவனுக்கு பண்ற பாவம் அப்படிடா, நான் சத்தியமா அவனுங்களை தீக்கரை ஆக்கிடுவோம்டான்னு சொல்லிதான் அனுப்பி விடுறாப்புல. இவன் போய் மலையடி வாரத்துக்கு மேலே போய் வந்து நின்றுட்டு, ஏடா இன்னும் கொஞ்ச நாளில் உங்கள் ஊர் எல்லாத்தையும் கடவுள் காலி பண்ண போகிறாரா அப்படின்னு சத்தம் போட்டு சொன்ன உடனே நினைவே அரசன் சுதாரிக்கிறான், டபார்னு ட்ரெஸ்ஸை கலட்டுறான், சாம்பல் எடுத்து உடம்பு ஃபுல்லாக பூசுறான், சாக்கை உடுத்துறான், குடுகுடுன்னு தெருவில் உன்னுடைய முனையில் போய் வந்து உக்காந்துக்கிறான். அவனை பார்த்து ஊரில் உள்ள எல்லா பேரும் சாக்கோட உடுத்தி சாம்பல் போட்டு உட்காடுறாங்க. நாய் பேய் எல்லாம் வந்து உட்காருதியா தெருவுக்குள்ளே, எல்லாம் உட்காருது. அடுத்த செகண்ட் மன்னிக்கிறாரியா நம்மளு, அடுத்த செகண்ட் மன்னிக்கிறாப்புல. என்ன தெரியுமா, எல்லாரும் வந்துட்டீங்களாப்பா ரைட்டு ஓகே மன்னிச்சு விட்ரு, இப்போ கேனப்பா யார் தெரியுமா, யோனா. யோ இந்த புண்ணாக்க தான் நான் அப்போவே சொன்னேன் நான், இல்லை இல்லை கடுப்பாய் போய் ஒரு பாறையில் போய் உக்காருவாப்பிலையா, பாறையில் ஒரு செடி ஒன்று கொடுப்பாப்பிலையா, பாறை பயங்கரமாக சூடாகுமா, இந்த செடியை பார்த்தோன்னா யோனாவுக்கு மனசு நிறையா குளிர்ச்சி வருமா, ஐயோ நல்ல வேலை கடவுள் நிலையில கொடுத்துட்டாருன்னு பேசிக்கிட்டே இருக்கிறப்ப செடி கருகி போயிருமா. அவர் என்ன வரத்து வர வச்சிருக்காரு பாருங்க கடவுள். அப்போ தான் யோனாவுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாப்புல, செடி கருகினதுக்கே இந்த வரத்து வர்றையடா, தீக்கரையாக்கி என் பிள்ளைங்க கருகினா நான் என்ன வரத்து வருவேன். ஜோரா ஒரு தடவை கடவுளுக்கு கைகளை தட்டி